So guys. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி பார்த்தோம்னா மாநாடு சக்ஸஸாக நடந்து முடிஞ்சதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே பார்த்தோம்னா தேங்க் பண்ணியிருக்காரு அதாவது மாநாடு வேலைகள் செஞ்சவங்க அதில் வந்து பாதுகாப்பு பணிக்கு நின்றவங்க அதுக்கப்புறமா அந்த நிலத்தை கொடுத்த அந்த விவசாயி அப்படின்ற அவருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அதில் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் தேங்க் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே நேரில் பார்த்து பாராட்டி ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஆசை அது சொல்ல முடியல அதனால் நான் இதன் வாயிலாக சொல்லிக்கிறேன் தான் விஜய் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காரு ஸோ அது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து அவரோட மனசில் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதில் அந்த ஹாப்பி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா நிறைய வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்மளால் உள்வாங்கி அவர் எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறமா தான் மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது நம்ம அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நம்மளை அதிகமாக எதிர்த்தாங்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதிகமாக எடுத்தாங்க இனிமேல் பார்த்தோம்னா மாநாட்டில் நிறைய விஷயங்களாக பேசிட்டாருல கொள்கை பற்றி சொல்லிட்டாரு யாரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா யார் எதிரிகள் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து அதிகமாக விமர்சிப்பாங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மக்களுக்கு நல்லா செய்யறதுக்கு நல்லாவே உழைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் இல்லாமல் கருத்துகள் ரீதியாக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் பட் மற்றபடி இல்லை அப்படின்னா அதில் வந்து நம்ம காதல் கூட வாங்கிக்காமல் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை தளபதி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதில் கூட பார்த்தோம்னா அவங்களோட மனசு வந்து பாதிக்காத அளவுக்கு தான் சொல்லியிருக்காரு அதாவது கருத்து ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை அக்ஸெப்ட் பண்ணிட்டு அதை திருத்திக்கலாம் இல்லை அப்படின்னா அதில் காதில் வாங்க வேண்டாம் அப்படின்னு இதில் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே சமமாக தான் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து ஒரு அரசியல் தெளிவு அப்படின்னு நம்ம சொல்கிறது அதாவது தளபதி இப்போ தான் அரசியலுக்கு புதுசுன்னு சொல்கிறாங்கல்ல புதுசாக இருந்திருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு தெளிவு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லது தான் ஸோ இது வந்து சில விஷயங்கள் தளபதி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நுணுக்கமாக நோட் பண்ணுறாரு எந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கணும் எந்த மாதிரி பார்த்தோன்னா மற்றவங்களை வந்து அணுகணும் அவங்க வந்து நம்மளை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நிறையாவே ஷேர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி தளபதி மாநாடு வந்து நான் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இத்தனை மக்கள் வந்து இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அவ்வளோ வெயில்ல நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஸோ இந்த மாதிரி வந்து என் மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் வந்தீங்க உங்களுக்காக கண்டிப்பாக நான் எதுவும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கு ஒன்று நான் அதிக உழைப்பை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இது பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறது விஜய் அவரும் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அவர் நேசிக்கிறார் அப்படின்னா அவர் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு நம்மளோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்றத அவர் முழுசாக நம்புறாரு நம்மளும் அதை நம்புறோம் ஸோ கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மா மாற்றம் வரதுக்குண்டான ஒரு வழியை தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நம்பலாம் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் போலீஸ் நியூஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்